ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்றைக்கி நம்ம எந்தமியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, காலிங் சஹர்ஷா இந்தமியோட ரிவ்யூக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிங் சஹர்ஷா 2023 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வச்சுன்னா டீசென்டான கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான். இந்த மாதிரி ஷார்ட் என்ன ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக இருக்கனால ஹைதராபாத்தில் ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனியில் நார்மலாக லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போயிருப்பாங்க. அதனால பொண்ணுங்களுக்காக ஒரு ரெஸ்கியூ ஆப் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்து கலங்குறாருங்கிறாரு. அதுக்காக ஒரு சிம் கார்டு வாங்க கடைக்கு போன இடத்துல அந்த நம்பருக்கு வரக்கூடிய அனானிமஸான கால்னால நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, ஹீரோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு, ஹீரோ அந்த காலில் கேட்குற சாராங்கிற பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணாரு, சாரா யாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அட் தி சேம் டைம் லூசிஃபருங்கிற ஒரு கேங் பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பை யூஸ் பண்ணி பொண்ணுங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஹீரோக்கு என்ன சம்மந்தங்கிற நீட்டான நரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே ஓகேவா ப்ராப்பராக டீசெண்டான ஆக்டிங்கை நீட்டாக பேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கமர்ஷியல் மசாலாவையும் ஆட் பண்ணியிருக்காங்கிறத மறந்துடாதீங்க. டெக்னிக்கலாக நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோட ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாமே ஓகேவா ப்ராப்பராக டீசெண்டாக இருந்துச்சு. மூவியில் ஹைலைட்டும் நோட் பண்ணி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைனாலும் சிம்பிளான த்ரில்லர் மூவியை நீட்டாகவே பிளேஸ் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. மூவியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ அண்ட் ப்ரெடிக்டபிளான கிரைம் த்ரில்லர் ட்ராமாவை எடுத்து அழகாக திரும்ப ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எதுவுமே புதுசாக இல்லாமல் போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் குடிச்சு நான் இந்த ஸ்க்ரீன் பிளே மூவியில் கிளிக் அவுட் ஆனது தான் ஒரு சின்ன பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அண்ட் மூவியில் நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. டெம்ப்ளேட்டட் ஃபார்முலா கிரைம் த்ரில்லர் ட்ராமாவை தான் திரும்பவுமே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஃப்ளாஷ்பேக்லாம் எமோஷன் பத்தலைங்கிறது அப்புறமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இம்பாக்ட்னஸ் ஆஃப் கோஸ்ட், அந்த ஆவி மூலமா வரக்கூடிய மெசேஜ், க்ளூஸ்ன்னு சொல்லி ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்ல போனாலும் அந்த கிரைம் த்ரில்லர் ட்ராமாக்கான எஃபெக்டிவ்னஸை பயங்கரமாக சொதப்பி வச்சிட்டாங்க. மூவியில் நோட்டபிளாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பை நரேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. சில ட்விஸ்ட் அண்ட்ஸோட ஹை அண்ட் வார்ம் மூட்டையுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. லவ் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்னு சொல்லி நிறைய விஷயம் மூவியில் கிளிக் அவுட் ஆச்சு. இன்டர்வெல் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் இம்பாக்ட், கிளைமாக்ஸில் இருக்கக்கூடிய மெசேஜ்னு சொல்லி நீட்டாக கன்வென்ஷனலாக முடிச்சதுனால ஓகே தாங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன ஸ்லோ பன் த்ரில்லர் ட்ராமாவான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவியான காலிங் சஹர்ஷா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8 ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்க மிஸ்டேக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாட்டா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.